நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இன்னொரு வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் போன வீடியோவில் எப்படி முக்கியமான அப்டேட்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி முக்கியமான செய்திகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செய்தியுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்திங்க, தனியாக அதை வச்சு ஒரு வீடியோவே வந்துட்டு போடலாம். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை தான் பிக் பண்ணி எடுத்து இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்கிறேன். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய ஏற்றுமதி இந்த மே மாதம் எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ஒரு ரெக்கார்டு ஹையை வந்துட்டு அட்டைன் பண்ணியிருக்கு, ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இது வந்து 2019 மே மாதம் நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணமோ அதை விட கிட்டத்தட்ட 8% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது பேண்டமிக்கு முன்னாடி நம்ம நல்லா இருந்த சுச்சுவேஷனை விட இப்போ வந்துட்டு இந்த பேண்டமிக் டயத்தில் இந்த மாதம் வந்துட்டு சிறப்பாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்குறது அப்படின்றது எனக்கு தெரியல, அதை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நான் படிக்கலை. கிட்டத்தட்ட $32.21 billion வந்து இந்த மே மாதம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோங்க. அதே நேரத்தில் இந்த ட்ரேட் டிஃபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு, ஸோ அதுவும் வந்து ரொம்பவே நேரோவாக இருக்குது. ஜென்ரலாக நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணுவோம், ஸோ ட்ரேட் டிஃபிசிட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்றதுல வந்து நம்ம ஜென்ரலாக இல்லை. எதுக்கு ட்ரேட் டிஃபிசிட் வந்து இந்த நேரோ வாட்ச் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இம்போர்ட்ஸ் ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லாக்டவுன் டைமில் வந்து நிறைய பேர் தங்கம் அப்படின்றத வாங்கலைங்க, கோல்டு வந்துட்டு யாரும் பெருசாக வாங்கலை. ஸோ கோல்டு இம்போர்ட்ஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஜென்ரலாக நம்மளுடைய டாலரை வந்து பெரிய லெவலில் சாப்பிட்றது எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோல்டும் அப்புறம் வந்துட்டு இந்த பெட்ரோலியம் வந்தாங்க, ஆயிலை வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம், அதுக்கும் வந்துட்டு டாலரில் தான் நம்ம பே பண்ணி ஆகணும். கோல்டையும் வந்துட்டு நம்ம இந்தியன்ஸ் நிறையா வந்துட்டு கோல்டு யூஸ் பண்ணுவாங்க, ஸோ இறக்குமதி பண்ணுறப்போ பே பண்ணி ஆகணும். இந்த மே மாதம் ரெண்டுக்குமே பெரிய லெவலில் வேலை அப்படின்றது இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கெட்டதுலேயும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்லது அப்படின்றது நடக்குதுங்க. ஸோ இந்த சைடு இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்க, சைனாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் நிறையா வந்து இப்போது இழுத்து மூடிட்டு இருக்கிறாங்க, இல்லை புதுசாக ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற அந்த செய்திகள் வந்து வந்துட்டுருக்கு. அதாவது அந்த சப்ளை செயின் அப்படின்றது வந்து கொஞ்சம் கட்டாக ஆரம்பிச்சிருச்சு. சைனா முந்தி மாதிரி வந்து பெரிய லெவலில் பொருட்களை உற்பத்தி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து ரா மெட்டீரியல்ஸோட விலை அப்படின்றது ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட்ஸோட ரேட்டையும் வந்துட்டு அவங்க உயர்த்துற மாதிரியான சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக காசு கேட்குறாங்க, ஷார்ட்டேஜும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஈஸியாக வந்துட்டு ஒர்க்கர்ஸ் கிடைக்கிறதில்ல அப்படின்ற ஒரு செய்தியை வந்துட்டு சொல்கிறாங்கங்க. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அதிகமான பணம் அப்படின்றது செலவாகுது. அதனால் நிறைய பாப்புலர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு அவங்களுடைய ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி இருக்கிறதா செய்திகள் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதனுடைய தாக்கம் வந்து சைனாக்குள்ளே மட்டும் வந்துட்டு நின்ற போகிறது கிடையாது, சைனாலேருந்து வெளியே வரக்கூடிய பொருட்களினுடைய விலைகள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு குளோபல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இப்போது இந்த ரெண்டு விஷயத்துலேருந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து போன மாதம் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுச்சு, ஓகேவா? இங்கே சைனாவில் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியலை, டிமாண்ட் அப்படின்றது அதிகமாக இருக்குது, ஆனால் பொருட்களினுடைய விலை அப்படின்றது அதிகமாகுது. அப்போது என்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் இன்ஃபர் பண்ணுறது குளோபல் டிமாண்ட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் ஆரம்பிச்சிருக்கு. நிறையா பொருளாதாரம் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கிறாங்க புதுசாக இந்த ஒரு வருஷம் பீரியட்லேருந்து. கொஞ்சம் வெளியே வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இப்போ அடிஷ்னலாக வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சைனானால் ஒரு சில விஷயங்களை செய்ய முடியல, அதனால் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அப்படின்றது கொஞ்சம் கூடியிருக்குங்க. ஸோ இந்தியா வந்து இந்த விஷயத்தை சிறப்பாக கப்புன்னு அப்படியே கற்பூரம் பிடிக்கிற மாதிரி வந்துட்டு கப்புன்னு அப்படியே பிடிச்சிக்கிட்டு இந்தியா எக்ஸ்போர்ட்டை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு நம்மளுடைய அரசாங்கம் வந்து நிறையா நடவடிக்கைகளை வந்துட்டு எடுக்கணும். ஸோ அது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியாது, பொருளாதார அறிஞர்களுக்கு வந்துட்டு தெரியும். பேப்பரில் வந்துட்டு பக்கம் பக்கமாக நிறையா விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ்போர்ட் வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நம்மளுடைய அரசாங்கம் பண்ணணும். அப்படியெல்லாம் பண்ணால் தான் நம்ம வந்து பணக்கார நாடாக முடியும். பணக்கார நாடாக மாறினா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறையா விஷயத்தில் நிறையா செக்டார்ஸ்க்கு வந்துட்டு நல்லா செலவு பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்தியன் ஆர்மி வந்து கிட்டத்தட்ட 1700 ஃபியூச்சர் ரெடி காம்பேட் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, எங்களுக்கு வந்துட்டு இத்தனை ஃபியூச்சர் ரெடி காம்பேட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது தேவை. அது என்ன அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அதனால் உலகத்தில் இதை தயாரிக்கிறவங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுங்க, செப்டம்பர் மாதத்தோட இறுதிக்குள்ளே வந்துட்டு கொடுங்க, ஏன்னா நாங்கள் அதுக்குள்ளே ஒரு முடிவை வந்துட்டு நாங்கள் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் ரெடி காம்பேட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா, டேங்க்லேயே இப்போ இருக்கக்கூடிய இந்த டேங்க்ஸை விட ஃபியூச்சரில் வரப்போகிற அட்வான்ஸ்டு டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், பீரங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இப்போ எப்படி ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டில் வந்துட்டு ஃபைட்டர் ஜெட்ஸில் வந்துட்டு 5th generation சொல்கிறாங்க, இப்போ வந்துட்டு 6th generation கூட வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே மாதிரியே இந்த ஃபியூச்சர் ரெடி காம்பேட் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்தியா வந்து இது 1 இல்லை 2 இல்லை 100 இல்லை 200 இல்லை 1700 வாங்குறதுக்கான ஒரு பிளானில் இருக்கிறாங்க. இந்தியாவில் இப்போ முக்கியமாக இருக்கக்கூடிய T-72 டேங்க்ஸை இந்த ஃபியூச்சர் ரெடி காம்பேட் வெஹிக்கிள்ஸின் மூலியமாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்தியா திட்டம் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியா வந்துட்டு ஒரு கண்டிஷன் வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா,
டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றது இருக்கணும். இந்த 1700 டேங்க்ஸ் அப்படின்னா நாங்கள் வந்து அப்படியே ரஃபேல் வாங்குற மாதிரி டேரெக்டாக வாங்கி எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இந்தியாவில் இந்த டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி நாங்கள் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவோம், ஒரு டீல் ஓகேவா. அப்புறம் வந்து நிறையா ஒரு கண்டிஷன் வந்து செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஃபியூச்சர் ரெடி காம்பேட் வெஹிக்கிள் வந்து மற்ற எல்லா டேங்க்ஸையுமே விட ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கணும், ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கணும். இதை வந்து அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ்னால ஒன்றும் பண்ணக்கூடாது, மற்ற எந்த டேங்க்ஸ்னாலையுமே வந்துட்டு இது அவுட்ப்ளே பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்ஸோட அட்டாக்குக்கு வந்துட்டு இது வல்னரபுளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டிஷன் வந்துட்டு போட்டு வச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய பேட்டில் ஃபீல்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் டேங்க்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கிற மாதிரி வந்துட்டு தெரியுது. ஏன்னா ஏர் அட்டாக்குக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து அது இரையாயிருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த டேங்க்ஸ் குவாலிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா T90 அப்புறம் வந்து அர்ஜுன் டேங்க்ஸ்லாம் அந்தளவுக்கு ஈஸியாக வந்து ஏர் அட்டாக்குக்கு இரையாகிடாது. அதனால் இந்தியா வந்து அந்த டேங்க்ஸ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இதில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்மி தான் இப்போ ரீசெண்டாக வந்து கிட்டத்தட்ட 118 அர்ஜுன் டேங்க்ஸ் வந்துட்டு வாங்குறதுக்கான அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு ப்ரொபோசலாக அக்ரி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட Mark 1 அர்ஜுன் டேங்க்ஸ் வந்துட்டு 118 இந்தியன் ஆர்மி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து கிட்டத்தட்ட 350 லைட் வெயிட் டேங்க்ஸுக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சைனாவை வந்து லடாக்கில் கவுண்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லைட் வெயிட் டேங்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு வேற, இன்னொரு பக்கம் அர்ஜுன் Mark 1 வந்து நம்ம வந்து DRDO-லேருந்து வாங்குறது அது வந்துட்டு வேற. ஸோ இந்த ஃபியூச்சர் ரெடி காம்பேட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது வேற. இது வாங்குறதுனால அதனுடைய எண்ணிக்கை வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது. லைட் வெயிட் டேங்க்ஸ் வாங்குறதுனால இதனுடைய எண்ணிக்கை அப்படின்றது அஃபெக்ட் ஆகாது. ஒட்டு மொத்தமாக 2030 இந்தியாவோட அந்த காம்பேட் வெஹிக்கிள்ஸினுடைய அந்த கெப்பாசிட்டி கேபபிலிட்டி அப்படின்றது வேற லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த ப்ரொக்யூர்மெண்ட்டையுமே எல்லாத்தையுமே 2030 வந்துட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டெட்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய டெட்லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் எல்லாமே காலதாமதம் அப்படின்றது நிகழ்ந்து வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதுவாது பெர்ஃபெக்டாக டயத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்றத வந்துட்டு நம்ம வேண்டிக்குவோம், நம்புவோம். இப்போது இஸ்ரேல் சம்மந்தமான விஷயத்துக்கு வந்துட்டு வருவோம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம், என்ன அப்படின்னா பெஞ்சமின் நேத்தன்யாகு அவருடைய பதவியிலிருந்து அவரை வந்துட்டு நீக்கிறதுக்கு எதிர்கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து தீவிரமாக வேலை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து இந்த லப்பிட் அப்புறம் நெஃப்தாலி அப்படின்ற ரெண்டு முக்கிய தலைவர்கள் வந்துட்டு ஒன்று கூடிட்டாங்க. ஒன்று கூடி பிரசிடெண்ட்டை சந்தித்து வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட போதுமான நம்பர்ஸ் இருக்குது ஆட்சி அமைக்கிறதுக்கு, அதனால நாங்கள் வந்து அதற்கான ப்ராசஸில் வந்துட்டு ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போது இஸ்ரேலினுடைய பார்லிமெண்ட்டில் வந்துட்டு ஒரு டிசிஷன் வந்துட்டு எடுப்பாங்க, முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கப்புறம் இவங்க வந்து அஃபீஷியலாக ஒரு ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டு போவாங்க. என்ன அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டரை நீக்கிறது, அதாவது பெஞ்சமின் நேத்தன்யாகு வந்துட்டு பதவியிலிருந்து இறங்குறதுங்க. ஸோ இது கூடிய சீக்கிரம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு, அதாவது பாலிடிக்ஸ் சம்மந்தமாக விஷயத்தை பேசி வந்துட்டு இருக்கிறவங்க சொல்கிறாங்க. கடந்த 2 கிட்டத்தட்ட 4 எலெக்ஷன் வந்து இஸ்ரேலில் நடந்துருச்சு, பெரிய முடிவுகள் அப்படின்றது தெரியல. கிட்டத்தட்ட 12 பெஞ்சமின் நேத்தன்யாகு வந்துட்டு பதவியிலிருந்து வந்துட்டு இருக்கிறாரு, ஒரு பெரிய லாங் டேர்ம் அப்படின்னே வந்துட்டு சொல்லாங்க. ஸோ இப்போது அடுத்து வரப்போகிற நெஃப்தாலி அப்படின்றவர் ரொம்ப கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர், அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுறவங்க மேலே ரொம்ப ஒரு கடுமையான நிலைப்பாடை காட்டக்கூடியவர், ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த நேரத்தில் நெத்தன்யாகு வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த புது ஆப்போனன்ட் கொலிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிறாத மாதிரி நிறையா வேலைகளை வந்துட்டு செய்து வந்துட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் சுச்சுவேஷன் கைமீறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் நெத்தன்யாகு வந்து ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, ஈரானை நாங்கள் அழிக்கிறதுனால, ஈரான் மேலே நாங்கள் தாக்குதல் நிகழ்த்துறதுனால அமெரிக்காவுடனான உறவு பாதிக்கப்படும் அப்படின்னா அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இந்த ரெண்டில் எது வந்து உங்களுக்கு முக்கியம், அமெரிக்காவோட இருக்கக்கூடிய அந்த உறவா இல்லை ஈரானை வந்துட்டு அழிக்கிறதா அப்படின்னு கேட்டால், செகண்ட் ஆப்ஷனை தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது இந்த நேரத்தில் ஏன் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மக்கள் மத்தியில் மீடியா மத்தியில் தனக்கான இம்பார்ட்டன்ஸை கூட்டணும். அதாவது இப்போ விஷயத்தில் வந்துட்டு என்ன மைண்ட் செட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து ஈரானுக்கு எதிராக பெரிய லெவலில் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நெப்தாலி அப்படின்றவரும் வந்துட்டு ஈரானை வந்துட்டு ஒட்டு மொத்தமாக இன்வைட் பண்ணும் அப்படின்ற அந்த நிலைப்பாடில் இருக்கிறவர். ஸோ அதனால் நானும் அப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அமெரிக்காவுக்கு எதிராக கூட ஸ்டேட்மெண்ட் சொல்கிற அளவுக்கு வந்துட்டு பெஞ்சமின் நேத்தன்யாகு வந்து துணிஞ்சிட்டார் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் எப்போ சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டேவிட் பார்னியா அப்படின்ற புது மொசாட் சீஃபினுடைய பதவியேற்பு விழாவில் இந்த விஷயத்தை வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து செய்யக்கூடிய நாடு தான், இதற்கப்புறம் சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் தான் போகும், பிரச்சனை அப்படின்றது அதிகமாகும், அது நல்லாவே வந்துட்டு தெரியுதுங்க. இன்னொரு பக்கம் பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு எதிரான அந்த வாக்கெடுப்பை புறக்கணிச்சது வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கும் வந்துட்டு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாரு, நீங்கள் செஞ்சது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி ஒரு லெட்டர் வந்து அனுப்பிச்சிருக்கிறாருங்க.
நீங்க வந்து டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றத சப்போர்ட் பண்றீங்க, பாலஸ்தீனிய மக்களினுடைய உரிமை வந்து காக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த வாக்கெடுப்பை நீங்க ஏன் புறக்கணிச்சீங்க? அந்த வாக்கெடுப்பின் மூலமா நம்ம வந்து ஒரு மெசேஜ் வந்துட்டு இந்த உலகத்துக்கு சொல்றோம், மனித உரிமை மீறல்களை வந்துட்டு எங்கனாலும் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா வந்து அதை புறக்கணிச்சது, வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுல என்ன ஒரு விஷயம் எனக்கு புரியுது அப்படின்னா, இஸ்ரேலும் வந்துட்டு இந்தியா வந்துட்டு இது பண்ணுவாங்க, என்னன்னா நீங்க சப்போர்ட் பண்ணல டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பாலஸ்தீனியன் லீடர்ஸும் வந்துட்டு நீங்க அந்த வாக்கெடுப்பை புறக்கணிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நியூட்ரலா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு சைட்ல இருந்தும் இடி அப்படின்றது, அதாவது இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வந்துட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கணும் ரெண்டு சைடுமே. இது நிறைய பேரோட கண்டிஷன் வந்துட்டு அப்படிதான் இருக்கு. ஸோ இந்தியாவோட கண்டிஷன் வந்து நினைக்கிறப்பே வந்துட்டு கொஞ்சம் குரூஷியலான ஒரு சுச்சுவேஷன் தான். இதுதாங்க முக்கியமாக இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்ச முக்கியமான செய்திகள். இன்னொரு பக்கம் நிறையா விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அப்புறம் வந்து சைனா வந்து ஒரு ட்ரைலேட்ரல் மீட்டிங் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஆப்கானிஸ்தானில் எப்படி அமைதியை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா போனதுக்கப்புறம் சைனா என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு போயிட்டார், இனிமேல் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கும் வந்துட்டு இதனால் பாதிப்பு அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஜிஜியாங் பிராவின்ஸ் பக்கம் வந்துட்டு தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார் வந்து இந்த வித்ட்ராவல்னால் வந்துட்டு பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் சைனா வந்து நிறையா விஷயத்த யோசிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் கூட்டம் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் வந்துட்டு பிரேசிலினுடைய ரோலை யுனைடெட் நேஷன்ஸில் வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமனதாக ரஷ்யாவும் சைனாவும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. சைனா சும்மா வாயில் வந்துட்டு நிறைய விஷயத்த சொல்லுவாங்க, ஆனால் உள்ள அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தான் தெரியும். இன்னொரு பக்கம் துருக்கியினுடைய பிரசிடென்ட் எர்டோகன் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஈராக்கு கிட்ட நீங்கள் உங்கள் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸில், அதாவது சிரியாவிலிருந்து வர்றாங்கல்ல, ஸோ அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் வந்துட்டு நிறையா குர்திஸ்தான் ஃபைட்டர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க துருக்கிக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க, அது உலகத்துக்கே வந்துட்டு தெரியும். தனி நாடு கேட்டு வந்துட்டு அவங்க போராடி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அடைக்கலம் கொடுக்காதீங்க, நாங்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த குர்திஸ்தான் ஃபைட்டர்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அடைக்கலம் கொடுத்தீங்க அப்படின்னா, இனிமேல் நாங்களே உங்கள் கண்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்றத பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே காட்டமாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த குர்திஸ்தான் இஷ்யூவே வந்து ஒரு பெரிய பிரச்சனைங்க, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். டர்க்கிக்குள்ளேயே வந்துட்டு ஏகப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்கள வந்து யாராவது ஒருத்தவங்க பிளாக் பண்ணும், லாக் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த குர்திஸ்தான் ஃபைட்டர்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுத்தாலே வந்துட்டு போதும். ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு அவங்க டர்க்கிக்கு எதிரான அந்த ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை கொஞ்சம் தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகே, இதோட இன்னும் சொல்லிட்டே போவேன். இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய முக்கியமான டாபிக்ஸை, ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை வந்துட்டு எலாபரேட் பண்ணி பேசவும் நான் போகிறேன். ஸோ அதனால் சேனலோட இணைஞ்சிருங்க. நாளைக்கும் கண்டிப்பாக ரெண்டு வீடியோ பேசுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குறிப்பாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட செய்திகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம், ஏன்னா அதிலிருந்து தான் எல்லாத்துக்குமே பணம் வருது. அதனால தான் அதை பற்றி நான் ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன். மறக்காமல் வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.